Hi guys, welcome to Vijay's Anjare Petti. இன்னைக்கு நம்ம கறுவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். கறுவேப்பிலையில நிறைய அயன் சத்து இருக்கு. நம்ம முடிக்கு நல்லது, நம்ம கண்களுக்கு நல்லது. இந்த மாதிரி இதுல நிறைய நற்குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை மூடி, ஒரு கப் சின்ன வெங்காயம், மூணு வரமிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் கறிவேப்பிலை தேவையான அளவு. இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவு நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த அளவு வந்தக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் வரமிளகாய். புளி நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு பொன் நிறமாக இருக்கும். மூணுலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இப்போ வதக்கியிருக்கோம். பாருங்கள், நமக்கே தெரியும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கருவேப்பிலை சேர்த்தினக்கப்புறம் ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி இறக்கிடலாம். ஓகே, இப்போ இறக்கியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சிக்கு மாற்றி நல்லா அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. இது நம்ம தோசைக்கு சேர்த்துக்கலாம், நம்ம துவையல கூட சேர்த்துக்கலாம், இட்லிக்கு, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.